தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்குவது காவிரி ஆறும் அதனுடைய நீரும். காவிரி ஆற்றினுடைய நீரை பெறுவதற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெறுவதற்காக பன்னெடுங்காலமாக போராடி, பன்னெடுங்காலத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், நதிநீர் பங்கீட்டுக் குழுவை அமைக்க வேண்டும், தமிழகத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பிலே 14 டிஎம்சி தண்ணீர் நமக்கு பாதிக்கப்பட்டு இழக்கப்பட்டிருந்தாலும் கூட நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு முடிவேற்பட்டவர் என்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த கடைசி 6 வார கால கடைசி நாளிலே ஸ்கீம் என்றால் என்ன என்ற ஒரு மனுவை போட்டு கால நீட்டிப்பை பெற்று தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை, வஞ்சகத்தை தமிழக மத்திய அரசு அன்றைக்கு செய்துவிட்டது. சரி, அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே 3 தேதிக்குள்ளாக எங்களுக்கு ஒரு மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார்கள். 3 தேதி நெருங்கிவிடுவோம் என்ற அச்சத்தில் இன்றைக்கே எங்களுக்கு 2 காலம் அவகாசம் வேண்டும் என்று ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்திலே மத்திய அரசு தாக்கல் செய்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளதகல்ல, மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழகத்தை, தமிழ்நாட்டை ஒரு கேலிக்குரியதாக, கேவலமாக மத்திய அரசு மதிக்கிறது. எனவே இதனுடைய விளைவை, இதனுடைய பாடத்தை நிச்சயமாக மத்திய அரசும் பிரதமர் மோடி அவர்களும் அனுபவிப்பார்கள். எனவே தமிழகத்தில் இந்த போராட்ட உணர்வு மங்காது, தொடர்ந்து இந்த காவிரி எழுச்சிக்காக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எங்கே கர்நாடக தேர்தலிலே தோல்வியாகி விடுவோமே என்ற அச்சத்திலே தான் மோடி அவர்கள் கர்நாடகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த மனுவை கால நீட்டிப்பு கேட்டு கர்நாடக தேர்தல் முடிவு வரும் வரை கால நீட்டிப்பு 2 கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை துதி குதித்தாலும் இந்த தமிழர்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அவர்களுக்கு வெறுப்பு, அவர்களை நீங்கள் படுத்தியிருக்கிற கொடுமை, அவர்களை படுத்தியிருக்கிற கேவலம், அவமானம் தமிழர்களுடைய நெஞ்சிலே என்றைக்கும் மாறாது, மங்காது என்பதை மட்டும் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த மனு போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கிறோம் என்பதையும் கூறி, நேற்றைய முன்தினம் தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை விவசாய சங்கத்தின் கூட்டுக்குழுவின் சார்பாக சந்தித்தோம். பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் எழுப்பினோம். உயர்நீதிமன்றம் சிறு குறு விவசாயிகள் என்று பிரிவினை பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதை நாங்கள் முதலிடம் சுட்டிக்காட்டினோம். நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஒரு விவசாய மகனுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட விவசாயிக்கு எதிராக அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த பிஏபி திட்டம் நாளுக்கு நாள் தோல்வியுற்று சீனித்து போய் இறக்கும் தருவாய் உள்ளது. மழை குறைவால் அணையில் தண்ணீர் வராமல், பற்றாக்குறையால் கேரளத்துக்கு தண்ணீர் போய்விடுகின்ற காரணத்தால் பல்லாயிரக்கணக்கான தென்னை மரங்கள் வறண்டு அந்த பாசனப்பகுதி சுருங்கி வருகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி அந்த தண்ணீரை பிஏபியோடு இணைத்தால்தான் பிஏபி உயிரோடு இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி சொன்னோம். அதற்கு முதல்வர் அவர்கள், 4 பொறியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறேன், அந்த குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது, அந்த குழு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தும், அந்த குழு டெல்லியிலே சென்று அனுமதியை பெறும், அந்த குழு உலக வங்கியிலே கடனும் பெறுவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே விரைவிலேயே ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதே போலத்தான் அச்சிக்கடவு அவிநாசிக்கும் 1,500 ஒதுக்கி இருக்கிறேன் என்ற பதிலை சொன்னார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு அந்த நிலுவைத் தொகை வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். கெயில் பைப் விவசாயிகளுடைய விளை நிலத்தை பாழாக்குகிறது 10 மாவட்டங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். கெயிலை ஏற்கனவே ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலே கெயில் குழாய் பதிக்கக்கூடாது என்று தடை செய்தார். தடை செய்தோடு மட்டுமல்ல, எங்கெங்கே கெயில் குழாய் குழி தோண்டப்பட்டதோ அந்த குழிகளை மூடி அவர்களுக்கு நஷ்டீடும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். எனவே அவர் வழியிலே ஆட்சி செய்கிற நீங்கள் அந்த கெயிலை எந்த காரணத்துக்கொண்டும் அனுமதிக்கக்கூடாது. அதே போல டவர் லைனுக்கும் கேபிள் பதிக்க வேண்டும், விளைநிலங்கள் பாழாகக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பரிசீலித்து அவர் ஒரு முடிவை, நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வந்தால் சந்தோஷம், வல்ல என்றால் நாங்கள் முதலை சந்தித்தோம், கோரிக்கை கொடுத்தோம், ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் எழுப்புவோம். விரைவிலேயே பிரதமர் மோடி அவர்களை இந்த கூட்டுக்குழுவின் சார்பாக சந்திக்க இருக்கிறோம். உறுதியாக சந்திப்போம் என்ற செய்தி இங்கே சொல்லி இந்த மத்திய அரசு மனு தாக்கல் செய்ததை மீண்டும் மீண்டும் கண்டிக்கிறோம். தொடர்ந்து காவிரி மேலாண்மை அமையும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.